ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிமிட்லெஸ் டாட். இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து 50-50 ரேஷியோவில் நான் எடுத்துக்கிறேன். ஒரு கப் வந்து கடலப்பருப்பு அப்படின்னா அரை கப் வெங்காயம், அரை கப் வாழைப்பூ எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு கப் கடலப்பருப்பு, அரை கப் வாழைப்பூ, அரை கப் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, 7 பூண்டு, புடிசை நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. கடலப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அது கூட 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நாம் ஏற்கனவே குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூட புடிசை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவையும் எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ப்ளஸ் அது கூடவே ஒரு கால் மூடி பொடிசாக திருகின தேங்காய், ப்ளஸ் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசறி அரைச்சிக்கலாம். இப்போ நாம் வடைக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். நான் மீடியம் சைஸில் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக வடை வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து அதை நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போ நான் வடையை எல்லாத்தையும் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நாம் ஒரு வாணலில் வடைக்கு தேவையான எண்ணெயை எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வடையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கருகிரும், உள்ளே வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடை வந்து நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இந்த வடை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிமிட்லெஸ் டாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.